வணக்கம் நண்பர்களே, நான் வேலூர் கோட்டை நாணய சேகரிப்பாளர் சங்க உறுப்பினர் ராமமூர்த்தி. வெண்ணிலா டிவி சேனலில் தங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ப்ரைஸ் வின்னர்ஸ் அப்படின்ற வீடியோ வந்து போட்டிருந்தேன், அதில் வாய்ஸ் கேட்கல அப்படின்ட்டு சில பேர் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் செக் பண்ணதில் பார்த்தா அது வந்து வாய்ஸ் வந்து சுத்தமாக கேட்கல அப்படின்றது பார்த்தேன். அது இல்லாமல் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 22 நிமிஷம் வந்து அது வந்து ரெக்கார்ட் பண்ணேன். ஆனால் அது வந்து நான் எடிட் பண்ணும்போது செக் பண்ண தான் செக் பண்ணேன், அது வந்து எப்படி வந்து வாய்ஸ் அவுட் ஆகிடுச்சுன்ட்டு தெரியல. அதுக்காக சாரி. ப்ரைஸ் வந்து யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் வந்து இந்த வீடியோவில் வந்து ஷார்ட்டாக சொல்லிடுறேன், நல்லா புரிஞ்சிக்கங்க. எப்படி நான் வந்து ஷார்ட் அவுட் பண்ணேன் அப்படின்றத சொல்லிடுறேன், ஓகேவா? அதாவது ஃபஸ்ட்டு வந்து இந்த நேம்ஸ் பார்த்துக்கோங்க. அதாவது 19 பேர் வந்து ஃபஸ்ட் கமெண்ட்ஸ் கொடுத்து என்ட்ரி ஆகியிருக்காங்க. இதில் வந்து அசோக் 2GM வந்து லாஸ்ட் என்ட்ரி ஆகியிருக்காரு. அது லாஸ்ட் மந்த்து ஃபஸ்ட்டு கமெண்ட்ஸில் வந்து ப்ரைஸ் வின் பண்ணவர் இவர். நான் இது வந்து அந்த வீடியோவில் சொல்லிட்டே இருந்தேன், அதாவது இவர் ஒரு வேலை வின் பண்ணிடலாம் இதில் கூட அப்படின்றது. நெக்ஸ்ட்டு வந்து 100 கமெண்ட்ஸில் வந்து எந்த ஒரு வீடியோவுமே எலிஜிபிள் இல்லை. இருப்பினும் நான் ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன், இந்த குட்டீஸுங்களோட பேர் வந்து சொன்னீங்கன்னா கரெக்டாக சொல்கிறவங்களுக்கு நான் வந்து ப்ரைஸ் தர்றேன் அப்படின்றது. அதனால் அந்த 100 கமெண்ட்ஸ் அதில் வந்து 16 17 பேர் தான் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து 4 பேர் கரெக்டான ஆன்சர் கொடுத்துருந்தாங்க. அது 4 பேர் கூட இல்லை, 3 பேர். இன்னொருத்தர் நியாமதுல்லா கேஸ் வந்து வெள்ளர்குட்டிஸ் என்டர்டெயின்மெண்ட்டில் வந்து ஆன்சர் பண்ணியிருந்தார். அதனால் கரெக்டான ஆன்சர் வந்து அவங்க 4 பேர் தான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இருப்பினும் 2 ப்ரைஸ் ஆச்சு, அதனால் இந்த 4 பேர்லேயும் ஒருத்தர் வந்து செலக்ட் பண்ணி எடுத்து போடலாம் அப்படின்ட்டு தான் பிளான் பண்ணேன். அப்படி பார்க்கும்போது இந்த விஷயம் சொல்லிட்டேன், அதாவது அசோக் 2GM வந்து ஒரு வேளை ஃபஸ்ட்டு கமெண்ட்ஸில் வந்து ப்ரைஸ் வின் பண்ணிட்டாருன்னா இவரோட பேர் வந்து இதில் வந்து நீக்கிட்டு தான் அந்த ரோல் பண்ணுவேன் அப்படின்றது, அது ஸ்பின் பண்ணுவேன் அப்படின்றது நான் சொல்லிட்டேன் அந்த வீடியோவில். அது எதுவுமே உங்களுக்கு கேட்கல. இருப்பினும் அந்த வின்னர்ஸ் யார் அப்படின்றது உங்களுக்கு கிளியர் பண்ணுறதுனால இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணிட்ருக்கேன், ஓகே? இப்போது ஃபஸ்ட்டு இதை சொல்லிடுறேன், அதாவது 16, 17, 19 மூணு பேருமே செலக்ட் ஆனாங்க ஃபஸ்ட்டு கமெண்ட்ஸில் ப்ரைஸ் வின் பண்ணுறதுக்கு. அதனால தான் சொன்னேன், அசோக் 2GM ஒரு வேளை இதில் வந்து வின் பண்ணிட்டாருன்னா கண்டிப்பாக இந்த 100 கமெண்ட்ஸில் அதாவது தப்பான ஆன்சர் கொடுத்துருந்தாலும், ஆனால் அதாவது தப்பான ஆன்சர் என்னும்போது முன் வீடியோவில் முன்னே இருந்த வீடியோவை பார்த்துட்டு ஆன்சர் பண்ணியிருந்தாங்க இவங்க. அதனால் இந்த இதில் வந்து எடுத்துருவேன் அப்படின்றது நான் சொல்லியிருந்தேன், ஒரு வேளை ஃபஸ்ட் கமெண்ட்ஸில் ப்ரைஸ் வின் பண்ணிட்டான். ஆனால் பிரபா சஞ்சய் அப்படின்றவங்க ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க, நம்பர் 16. ஸ்க்ரீன்ஷாட் வந்து வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க, ஓகேவா? அதாவது 3 பேர் செலக்ட் ஆனதும் ஸ்க்ரீன்ஷாட் வச்சுருக்கேன், அப்புறம் பிரபா சஞ்சய் வின் பண்ணதும் ஸ்க்ரீன்ஷாட் வச்சுருக்கேன். அடுத்து இந்த 4 பேரில் ஒருத்தரை செலக்ட் பண்ணோம் அப்படின்றதுனால 4 பேருக்கு ஒரு ஸ்பின் போட்டதில் வந்து மாரிமுத்து வந்து செலக்ட் ஆனார், 1வது நம்பர். அதுக்கப்புறம் இந்த 5 பேர் ஆக்கிட்டாங்க. 5 பேர் ஆன பிறகு அதிலிருந்து செலக்ட் பண்ணதில் வந்து ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ரவிச்சந்திரன், சந்தோஷ்குமார் எம், இவங்க 2 பேர் வந்து ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க. அதாவது செப்டம்பர் மந்த் ப்ரைஸ் வின் பண்ணுவாங்க, 1 பிரபா சஞ்சய், 2வது ரவிச்சந்திரன், 3வது வந்து சந்தோஷ்குமார். ரவிச்சந்திரன் சந்தோஷ்குமார் வந்து 100 கமெண்ட்ஸுக்கும், பிரபா சஞ்சய் வந்து ஃபஸ்ட் கமெண்ட்ஸுக்கும். டிஸ்கிரிப்ஷனில் வந்து ப்ரைஸ் வின்னர் அண்ட் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் வந்து நீங்கள் ஜாயின் ஆகிக்கிட்டு உங்களோட அட்ரஸ் வந்து எனக்கு சென்ட் பண்ணிவிடுங்க. அதோட போஸ்டல் சார்ஜஸும் எனக்கு வந்து அனுப்பி விட்டிங்கன்னா நான் வந்து உங்களோட ப்ரைஸ் வந்து அனுப்பி வச்சுருவேன். இந்த ப்ரைஸ் என்ன வீழ்ந்துச்சு அப்படின்றது கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன் இருக்கும் உங்களுக்கு. அதாவது பிரபா சஞ்சய் அப்படின்றவங்களுக்கு 1 ருபி டெஃபினிட்டிவ் காயின், ஓகேவா? அடுத்தது சந்தோஷ்குமார் எம்க்கு 5 ருபீஸ் கம்மமரிட்டி காயின், அதாவது 10 காயின் சேர்ந்தது ஒரு செட்டு. அப்புறம் ரவிச்சந்திரனுக்கு வந்து 5 ருபீஸ் டெஃபினிட்டிவ் காயின், 10 காயின்ஸ் சேர்ந்தது ஒரு செட்டு. இவங்க ப்ரைஸ் வின் பண்ணது அந்த நம்பர், அதாவது ஃபஸ்ட்டு யார் ப்ரைஸ் வின் பண்ணாங்க அப்படின்றது டயல் பண்ணிட்ட பிறகு
இந்த ப்ரைஸஸ் மூணு பேருக்கும் எந்தெந்த ப்ரைஸ், அதாவது 150 ப்ரைஸஸில் வந்து இவங்க வந்து எந்த இடத்த பிடிக்கிறாங்க அப்படின்றதும் ஒரு டயலிங் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் காட்டி நான் வந்து வீடியோ வந்து லென்த் பண்ண விரும்பலை. உங்களுக்கு யாருக்காவது சந்தேகம் இருந்தால், அதாவது நான் செஞ்சது சரியா தவறா அப்படின்றது சந்தேகம் இருந்தால், இது எல்லாமே அந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஒரு முறை பாருங்கள். ஓகேவா? நீங்கள் மூணு பேருமே அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கில் ஜாயின் பண்ணிட்டு உங்களோட அட்ரஸ் வந்து சென்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.